ஹை ஃப்ரெண்ட்ஸா, கிஷோபகடந்து கோகிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பற்றியில் நம்ம டாப் 500 சம் சீரீஸில் வீடியோ நம்பர் 82 நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 81 வீடியோ பற்றி நம்ம கொடுத்துருக்கோம், பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க ஓகேங்களா. சரி ஓகே, இந்த 82 வீடியோ பற்றியில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏபிஜிபி கான்செப்டில் கேட்டுக்கூடிய சம் தான். இங்கே பாருங்கள், 1+4+16+2 ஓகேங்களா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஓகே கூடுதல் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இது வந்து பெருக்கு தொடர் வரிசையாக கூட்டு தொடர் வரிசையாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், 1+4+16 இதோட வித்தியாசம் 5, இதோட வித்தியாசம் அதிகமாக போகுது. அப்போ பெருக்கு தொடர் வரிசையாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், அடுத்து 4 ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. அதாவது அப்படியே ஸ்கொயராக அப்படியே ஒரே மாதிரி போயிட்டே இருக்குது, தெரியுதுங்களா? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர், அதாவது 4 நாளாக பிரிக்கிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் பாருங்கள், 1 நாள் 4 நாள் 16 16 நாள் 64 அப்படிங்க மாதிரி போயிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை உறுப்புகளை கூட்டினா 1365 வரும்னு கேட்குறாங்க. எத்தனை உறுப்புகள் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது, இது எல்லாத்தையும் கூட்டும்போது 1365 வரும்போது அது எத்தனாவது உறுப்பு வந்து கூட்டினா வரும் அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க. மொத்தம் 3 உறுப்புகள் இருக்குங்களா, 3 டேர்ம்ஸ் இருக்கா, அது மாதிரி எத்தனை டேர்ம்ஸை கூட்டினா 1365 வரும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஓகே, இது நம்ம பெருக்கு தொடர் வரிசை தான், இது சம்மு கொடுத்துருக்குறது. அப்போ பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்ல, நம்ம மொத்தம் 3 ஃபார்ம்ல இருக்கும், அதில் நம்ம ஆரோட வேல்யூ வச்சு நம்ம ஃபார்ம்ல சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. பெருக்கு தொடர் வரிசை, ஓகே பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதல், ஓகே பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதலுக்கு என்ன ஃபார்ம்லாம், ஃபஸ்ட்டு ஆரோட வேல்யூ பாருங்கள். ஆரோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் மேலே நமக்கு 4, ஃபஸ்ட் டேர்ம் மேலே நமக்கு 1, அப்போ ஆன்சர் 4. அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு 4 தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஆரோட வேல்யூ 4 அப்படிங்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சு பாருங்கள், ஆரோட வேல்யூ 4 அப்படின்னா 1 விட பெருசு. அப்போ ஆரோட வேல்யூ 1 விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது என்ன ஃபார்ம்லாம், நமக்கு SN ஈக்குவல் டு இங்கே எழுதுட்டான், ஓகே இங்கே எழுதுகிறேன். ஸோ ஓகே இங்கே எழுதிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. SN ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஆரோட வேல்யூ 1 விட பெருசாக இருந்துச்சுன்னா எது பெருசாக இருக்கோ அதுதான் முன்னாடி வரும், ஆர் வேல்யூ தான் முன்னாடி வரும். 1 பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஆர் 1ங்கிறது முன்னாடி வரும், ஆருங்கிறது பின்னாடி போயிடும் ஓகேங்களா. சரி ஓகே, இதுதான் ஃபார்முலா SN ஈக்குவல் டு. இப்போ SN வேல்யூ தான் நமக்கு தெரியும் எவ்வளோ, 1365. SN ஈக்குவல் டு 1365, ஏன்னா கூடுதல் தான் நமக்கு தெரியுமே. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா சப்ஸ்டி பண்ணலாமா? ஓகே, 1365 SN வேல்யூ தெரியும், ஈக்குவல் டு ஏ வேல்யூங்கிறது என்னது நமக்கு 1, ஏ வேல்யூ 1. அப்போ ஏ வேல்யூ 1 இன்ட்டு ஆர் வேல்யூ நமக்கு என்னது 4, அப்போ 4 பவர் என்னோட வேல்யூ நமக்கு என்னது தெரியாது, ஓகே என்னு மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் வேல்யூ நமக்கு 4 - 1. சரி ஓகே, இப்போ பாருங்கள், 1365 இப்போ 1 பெருக்குனா அதே தான் வரும். அப்போ 4n - 1 டிவைடட் பை 3. ஓகே, இந்த 3 வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் இந்த பக்கம் வந்தால் நம்ம பெருக்கல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வரும், 1365 பெருக்கல் 3 எவ்வளோ வரும் நமக்கு, 4095 வரும், ஈக்குவல் டு 4n - 1. அப்போ 1 அந்தவங்க போச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வரும், நமக்கு 4n ஈக்குவல் டு 4096. அப்போ 4n ஈக்குவல் டு 4096. அப்போ 4 என்ன வேல்யூ வந்தால் 4096 வரும்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ 4096 அப்படிங்கும்போது நம்ம டானா வகுத்தல் போகிறதுனால போடலாம் இல்லையா, நம்ம இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், 6 × 6 6 × 6 = 36 வராது, 36 ஓகே எல்லாமே 6 தான் போகும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், டான வகுத்தலே போட்டுக்கலாம், 40 - 96. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறேன், 6 போடுறேன், ஏன்னா சரி 4 போடுறேன். அப்போ 4 போடும்போது 4 × 4 = 16 ஓகே, 16 × 4 = 24 ஓகே, நம்ம இப்படியே போட்டுக்கலாம். 4 போட்டால் 1 × 4 = 0, 2 × 8 மீதி 1, 4 × 4 = 16 மடி 4 போடுறேன், 2 × 8 மீதி 2, 5 × 20 மீதி 2, 6 × 24 ஓகே. இதை போட்டால் மடி 4 போட்டோம்னா 4 போடுங்க, ஏன்னா 4 எத்தனை வருதுன்னு தான் தெரிஞ்சுக்கணும், 4 போடுங்க.
ஆறு நாள் 24 மீதி ஒன்று 4 தடவை. ஓகே, 64ங்கும்போது 4 நாளால் போட்டால் 16, மடி நாளால் போட்டு இங்கே 4, அப்போ 1, 2, 3, 4, 5, 6 6 தடவை வரும். அப்போ 4 பவர் 6 ஈக்குவல் டு என்னது 4096. அப்போ 6 தான் நமக்கு என்னது ஆன்சர், என் ஈக்குவல் டு 6. புரிஞ்சிங்களாப்பா? 4 பவரில் 6ன்னு வந்தால் தான் நமக்கு 4096ன்னு வருது. ஓகேங்களா? அப்போ என் வேல்யூ நமக்கு என்னது 6. புரிஞ்சிங்களா? இல்லையா? இங்கே பாருங்கள், இப்படி எழுதிக்கலாம். இப்போ 4 பவர் n ஈக்குவல் 4096 அப்படின்னா, அப்போ 4 பவர் n ஈக்குவல் டு 4 பவர் 6, இந்த 4096 4 பவர் 6ன்னு எழுதிக்கலாம். அப்போ என்னோட வேல்யூ பாருங்கள், இங்கே பவரில் n, இங்கே பவர் வேல்யூ 6, அப்போ n ஈக்குவல் டு 6, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? கிளியரா? ஸோ இந்த 4096ங்கிறது 4 வகுத்தல் எதோட பவரில் இருக்கோ, அப்போ 4 அப்படின்றதுனால 4 போட்டு வந்துட்டு பாருங்கள் எத்தனை நாள் வரைக்கும் வருதோ அதுதான் ஆன்சர் நமக்கு. 6 தடவை போட்டால் தான் 4096 வருது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என் ஈக்குவல் டு 6. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், இது பெருக்கு தொடர்வரிசின்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், அதை வச்சு நம்ம ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இதே சம்மு நம்ம வந்து கூட்டுத்தொடர்வரிசைக்கும் சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது, ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது நேரம் 3:15 உள்ளது என காட்டுகிறது. அப்போ கடிகாரத்தினுடைய சரியான நேரம் என்ன? ஒன்றும் இப்போ கடிகாரத்தில் நம்ம நேரம் பார்க்குறோம், அதை அப்படியே கண்ணாடியில் பார்த்தா என்ன நேரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதுக்காக நம்ம கண்ணாடி வச்சு பார்க்க முடியுமா? ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி பார்ப்பீங்க? வாட்சு வச்சு பார்ப்பீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அங்கே. ஓகேங்களா? வாட்சை வச்சு அப்படியே நோட்டில் அதை க்வெஸ்சன் பேப்பரில் கடைசியில் எழுதிட்டு அப்படியே வாட்சை வச்சு திருப்பி பார்ப்பீங்க. அதுக்கு அதையும் பார்த்து தப்பாக தான் எழுதிட்டு வருவீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக என்ன மெத்தடோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ ஒரு கடிகாரம் வரைஞ்சிக்கிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கடிகாரத்துக்கு ஒரு ரவுண்டு போட்டுக்கலாமா? ஓகே ஓகே, ஒரு கடிகாரம் வரைஞ்சிட்டேன். சரி, கலர் மாற்றிக்கிறேன், ப்ளூ. ஓகே, ஒரு கடிகாரம் வரைஞ்சிட்டேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 12 இருக்குமா, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பாருங்கள், 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இப்படி தானே கடிகாரம். ஸோ நல்லா கேட்டுங்க, கடிகாரத்தில் இப்போ இந்த சம்மை விட்டுருங்க, நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த சம்மை விட்டுருங்க. ஸோ இப்போ நான் வந்து டைம் வந்து 10:10 வச்சிங்களேன், நம்ம எப்போவுமே வந்து கடிகாரத்தில் 10:10 தானே இருக்கும். ஓகே, சின்ன முள்ளிங்க இருக்குது. ஓகேங்களா? சின்ன முள்ளிங்க இருக்குது, பெரிய முள்ளிங்க இருக்குது. 10:10 டைம் வந்து பார்த்தோன்னா 10:10 காட்டுதுன்னு வச்சுங்க. ஓகேங்களா? இங்கே 11 அர்த்தம்ப்பா, 10:10 காட்டுது. ஸோ இதை எப்படி எடுத்துக்கணும்னா, இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 10:10 சின்ன முள் காட்டுதுங்களா, கண்ணாடியில் பார்க்கும்போது இப்போ 12 அப்புறம் 12 வச்சு தான் எல்லாமே இருக்குது. இந்த 12 அப்புறம் 2 இது தள்ளி தான் இங்கே இருக்குது சின்ன முள். கண்ணாடியில் பார்க்குறப்ப 12 இந்த பக்கம் வரும், 2 இது தள்ளி இங்கே வந்துடும். புரிதுங்களா உங்களுக்கு? சின்ன முள் இங்கே 10:10 காட்டுதுங்களா, 10 12 தள்ளி எத்தனை தடவை இருக்குது, 1, 2 ரெண்டாவது இடத்துல இருக்குது. அப்போ கண்ணாடியில் பார்க்கும்போது 12 தள்ளி இங்கே வந்துடும், 2 கிட்டே வந்துடும் சின்ன முள். சின்ன முள் இங்கே சின்னதுக்கிட்ட வந்துடும். அதே மாதிரி பெரிய முள் வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட 2 கிட்டே இருக்குது. பெரிய முள் எங்கே இருக்குது? 2 கிட்டே இருக்குது. நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது 2ங்கிறது என்னது, 12 இந்த பக்கம் இருக்குது, அப்படியே ஆப்போசிட் அந்த பக்கம் போயிடும். எத்தனை தள்ளி, 2 தள்ளி இருக்குது. அப்போ ஆப்போசிட்டில் இங்கே வந்துடும். அப்போ என்ன வரும் நமக்கு ஆன்சர், 1:50 மாதிரி வரும். ஏன்னா 2 கிட்டே இருக்குது, இங்கே 10 கிட்டே பெரிய முள் இருக்குது, சின்ன முள் 2 கிட்டே, பெரிய முள் 10 கிட்டே. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும், 1:50. புரிஞ்சிங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? புரிஞ்சுங்களாப்பா? சின்ன முள்ளாக இருக்கட்டும், பெரிய முள்ளாக இருக்கட்டும், அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த பக்கம் எத்தனை தள்ளி இருக்குங்கிறது, இந்த பக்கம் என்ன இருக்கோ அது இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. சின்ன முள்ளாக இருக்கட்டும், பெரிய முள்ளாக இருக்கட்டும், அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த இதிலே பாருங்களேன், இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்க சம்மிலே பாருங்கள், 1, 12, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இது 12, 1, 2, 3 வெளியில் எழுதிக்கிறேன், 4, 5, 6, 7,
எட்டு ஒன்பது பத்து பதினொன்று சரி என்ன சொல்லியிருக்காங்க சம்மில் 3 மணி 15 நிமிடம். 3 மணிங்கும்போது என்ன என்னது நம்ம நடுவில் எப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், 3 மணினா இங்கே இருக்கும் சின்ன முள் கரெக்டுங்களா, பெரிய முள் எங்கே இருக்கும், 3:15 தானே, 3 நிமிடம் 15 நிமிடம் அதே அது மேலேயே தான் இருக்கும், இதனால் கொஞ்சம் சின்னதாக கீழே போட்டுக்கிறேன் பெரிய முள். அப்போ இது என்ன டைமு பாருங்கள், சின்ன முள் 3 கிட்ட தான் இருக்குது, பெரிய முள் 3 கிட்ட தான், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா. அப்போ 3:15. ஸோ இது எப்படி மாறும்னா கண்ணாடியில் பார்க்குறப்ப இந்த சின்ன முள் அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் வந்துடும், அதாவது இது நடுக்கோடுன்னு வச்சுங்கப்பா, இது நடுக்கோடு, இந்த இதுக்கு அப்படி ஆப்போசிட் இந்த பக்கம் வரும், ஆனால் எத்தனை தள்ளி வருங்கிறது இந்த பக்கம் எத்தனை தள்ளி வந்திருக்கோ பாண்டுக்கு அப்புறம் அதேமாதிரி அந்த பக்கம் போயிடும். இங்கே பாருங்கள் 1, 2, 3 தள்ளி இங்கே வந்திருக்கா, அதேமாதிரி சின்ன முள் இங்கே வந்துடும், 3 தள்ளி தான் வரும், பெரிய முள் 3 கிட்ட இருக்கா, அப்போ பெரிய முள் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு அப்புறம் 1, 2, 3 அதே 9 கிட்டே தான் வரும். அப்போ சின்ன முள் 9 கிட்டே தான், பெரிய முள் 9 கிட்டே தான், அப்போ என்ன ஆன்சர் வரும், சின்ன முள் பெரிய முள் 9 கிட்டே நின்றுச்சுன்னா கடிகாரத்தில் என்ன டைமு, 8:30. அப்போ ஆன்சர் 8:30. புரிஞ்சுங்களா உங்களுக்கு கிளியராக? இன்கேஸ் ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 வச்சிங்களேன், இன்கேஸ் டைம் வந்து இப்போ 4:30, இங்கே பாருங்கள் இன்னொன்று வரையட்டுமா, இப்போ இந்த சம் புரிஞ்சில்ல, இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ஓகே. இப்போ மணி வந்து பார்த்தோன்னா ஓகே இரண்டாவது மாற்றி போட்டேன்னா ஆச்சு, எங்கடா டைம் கெடிகாரே வாரி இருக்கிற பார்க்குறேன் ஓகே, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஓகே, இது 12, இது 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7 8, 9, 10, 11 ஸோ இப்போ மணி வந்து எத்தனைன்னா 4:00 வச்சுக்கேன், சின்ன முள் 4 வேணாம், சின்ன முள் பெரிய முள் வந்து 6 கிட்ட இருக்குது, 4:30 டைம் வந்து என்னது 4:30, அது ஏஎம்ஓ பிஎம்ஓ வாட் எவர் இட் இஸ் 4:30 ஓகேங்களா. சரி ஓகே, இதை நம்ம இது ஏஎம் பிஎம் அப்படிங்கிறலாம் வித்தியாசம் கேட்க மாட்டாங்கப்பா, டைம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இப்போ 4:30 இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த 4:30 அப்படியே கண்ணாடியில் பார்த்தா என்னாகும், சின்ன முள் எங்கே இருக்குது, 4 கிட்ட இருக்கா, அப்போ இந்த பக்கம் வரும்போது ஆப்போசிட்டில் வரும், அப்போ 12லேருந்து 4 தள்ளி பாருங்கள், 1, 2, 3, 4 8 கிட்ட நிற்கும், சின்ன முள் 8 கிட்ட இருக்கும். சரி ஓகே, பெரிய முள் 6 கிட்ட இருக்கா, அப்போ 12க்கு 1, 2, 3, 4, 5, 6 அதே 6 கிட்ட தான் நிற்கும், அப்போ பெரிய முள் 6 கிட்ட இருந்துச்சுன்னா கண்ணாடியில் பார்த்தாலும் 6 தான் இருக்கும், வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது, இங்கே 8 கிட்ட இருக்கும், இங்கே 6 கிட்ட இருக்கும், அப்போ நமக்கு டைம் என்னது, நமக்கு 8 கிட்ட இருக்கும், 6 கிட்ட 8:30 ஓகேங்களா, ஏன்னா 8 கிட்ட இருக்குது, இது 6 கிட்ட இருக்குது, 8 கிட்ட 6 கிட்ட அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு 8:30 தானே, 8, 6 கிட்ட இருக்குன்னா 30, அப்போ 8:30 புரிஞ்சுங்களா உங்களுக்கு, புரிஞ்சா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைமோட இது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. சாரி இது தப்பாக சொல்லிட்டேன், ஏன்னா நமக்கு 4:30 அப்படிங்கும் போது கொஞ்சம் தள்ளி வரும் கரெக்டுங்களா, அந்த 4க்கு நேராக சின்ன முள் இருக்காது, கொஞ்சம் நடுவில் தானே இருக்கும், 4:30 அப்படின்னாலே சின்ன முள் எங்கே இருக்கும், நடுவில் இருக்கும், 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கும். அதே மாதிரி இது வந்து 4 இது தள்ளி 7க்கு 8க்கு நடுவில் இருக்கும், அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 7:30 வரும், புரிஞ்சுங்களா உங்களுக்கு, தள்ளி தானே இப்போ வரும் கொஞ்சம், இப்போ 4:30னா எப்படி இருக்கும், பெரிய சின்ன முள் கரெக்டாக 4 கிட்ட தான் இருக்குமா, கிடையாது, 4க்கும் 5க்கு நடுவில் இருக்கும் சின்ன முள், பெரிய முள் 6 கிட்ட இருக்கும், அதே மாதிரி தான் இந்த பக்கம் 4 இது தள்ளி அடுத்தது ஒரு 6 இது வந்து இந்த பக்கம் வரும், அப்போ நமக்கு வந்து 7:30 தான் வரும் டைம், புரிஞ்சுங்களா. மணி எத்தனை 7:30 எப்படி சொல்கிறேன் புரிஞ்சுங்களா, கொஞ்சம் தள்ளி தானே இருக்கும் முன்னாடி, அப்போ அந்த பக்கமும் கொஞ்சம் தள்ளி இந்த இதில் வரும்ல, அப்போ 8:30 போகாது, 7:30 வரும் சரிங்களா. கிளியராக நீங்கள் கண்ணாடி வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்தது ஓகே புரிஞ்சுங்களா இந்த மிரர் சம்மு ஓகே. அடுத்த சம் பாருங்கள், 2 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படும் பொழுது 2 வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2 நாணயங்கள் வந்து சுண்டுறாங்க. ஸோ 1 நாணயம் அப்படிங்கும்போது இப்போ 1 நாணயம் நம்ம சுண்டும் போது என்னென்ன விழுவோம், 1 ஹெட் விழும் இல்லை டைல் விழும் ஓகேங்களா. சரி ஓகே, அதே மாதிரி 2 நாணயம் நம்ம சுண்டும் போது என்ன விழுவோம், 1 ஹெட்டு ஹெட்டு விழுவோம்,
இல்லைனா டெயில் டெயில் விழுவோம், இல்லைனா ஹெட்டு டைலு, இல்லைனா டைல் ஹெட்டு. இந்த நாலு தடவை வேறு எதுவுமே விழுவாது இரண்டு நாணயங்கள் சுண்டும் பொழுது. அப்போ ஒரு நாணயம் சுண்டும் பொழுது அதோடைய கூர்வெளி, அதாவது டோட்டல் அப்படிங்கிறது ரெண்டுன்னு இருக்கும், இரண்டு நாணயங்கள் சுண்டும் போது நாலுன்னு இருக்கும், கரெக்டுங்களா? சரி ஓகே. இப்போ பாருங்கள், இரண்டு நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுத்தும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் இருக்கணும், அதாவது ஒரே மாதிரி ஹெட்டு ஹெட்டு டைல் டைல் வரக்கூடாது. அப்போ வெவ்வேறு முகங்கள் என்னது இங்கே பாருங்கள், ஹெட்டு டைலு டைல் ஹெட்டு, இந்த ரெண்டு மட்டும்தான். அப்போ இரண்டு தடவை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி விழுவோம், மொத்தம் எத்தனை இல்லை நாலில். அப்போ அடித்து போட்டால் 1/2, ஆன்சர் 1/2. புரிஞ்சுங்களா? இரண்டு நாணயங்கள் சுண்டுறதுனாலே நமக்கு வந்து என்னது, மொத்தம் நாலு. அதில் இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் அப்படிங்கும் போது ஹெட்டு டைலு டைல் ஹெட்டு ரெண்டே ரெண்டு தான், அப்போ ரெண்டு வாய்ப்புகள் ரெண்டு, அப்போ 1/2 அடித்து போட்டான். புரிஞ்சுங்களா? கிளியராக? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஸோ இந்த சம் பாருங்கள், ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர் இன்ட்டு 2.5 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியினுடைய தண்ணீர் எவ்வளோ, எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன, நம்ம இந்த மாதிரி பெருக்கல் வரும்போது நமக்கு தெரிஞ்சு, மூணு பெருக்கல் வரும்போதே அது கன செவ்வகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், கியூபாய்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே, கன செவ்வகத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்மில் என்ன நமக்கு, கன செவ்வகம் அதாவது கியூபாய்டு, அதோடைய வால்யூம் ஆஃப் கியூபாய்டு என்னது நமக்கு ஃபார்முலா, எல் இன்ட்டு பிஹச், எல்பிஹெச். ஓகேங்களா? அப்போ இந்த மூணு நம்ம என்ன பண்ணணும், பெருக்கணும். ஓகேங்களா? 3.8 × 2.5 × 1.6. இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முழு நம்பராகவே பெருக்கிடுங்க. முழு நம்பராக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா? மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்போ 38 அப்படிங்க மாதிரி பெருக்கு, 38 × 25 × 16 பெருக்குனா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா, 15,200 வரும். இப்போ நம்ம எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், மொத்தம் 3 டிஜிட். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் தள்ளி புள்ளிக்கப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட், மொத்தம் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 15.200. அப்போ 15.200ங்கிறது 15.2 நம்ம எழுதிக்கலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 15.2. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் ஜீரோ இருந்தாலும் இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான், 15.2. ஸோ அப்போ 15.2 அப்படிங்கிறது நமக்கு என்னது, மீட்டர் க்யூப். 15.2 என்னது நமக்கு, ஒரு மீட்டர் க்யூப். அவன் என்ன கேட்குறான், எவ்வளோ லிட்டர் தண்ணியும் கேட்குறான். ஒரு மீட்டர் க்யூப் அப்படிங்கிறது 1000 லிட்டர். அப்போ 15.2 லிட்டர் அப்படிங்கிறது எத்தனை, 15.2 மீட்டர் க்யூப் அப்படிங்கிறது, சார் பாருங்கள், 1 மீட்டர் க்யூப் அப்படிங்கிறது 1000 லிட்டர். அப்போ 15.2 மீட்டர் க்யூப் அப்படிங்கிறது எத்தனை லிட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், நம்ம 15.2 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 1 மீட்டர் க்யூப்பே 1000 லிட்டர். நான் 15.2 மீட்டர் க்யூப்புக்கு எத்தனை, அப்போ 1000 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1000 மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு முழு நம்பர் அப்படியே போயிருக்கீங்க, 152 3 0. ஓகேங்களா? 3 0 வரும். இப்போ நம்ம ஒரே ஒரு ஜீரோ தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ என்ன வரும், சரி 152, ஒரே ஒரு புள்ளி மட்டும், ஒரே ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். அப்போ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும், மீது என்னது நமக்கு 15,200. அப்போ 15,200 லிட்டர். புரிஞ்சுங்களா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் தான், கனளவுக்கான ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவில் வரக்கூடியது 15.2. அந்த 15.2 அப்படிங்கிறது ஒரு மீட்டர் க்யூப்புக்கு 1000 லிட்டருங்கும் போது 15.2 எவ்வளவு இன்ட்டு 1000 போட்டால் முடிஞ்சு போச்சு. கிளியரா? ஓகேங்களா? சரி ஓகே, அடுத்தது 5th சம். ஸோ இந்த மீசிமா அதாவது எல்சிஎம் சம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், 254 மற்றும் 508 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதியாக நாளை தரும் மிகச்சிறிய என்னன்னு கேட்குறாங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுன்னா, 254 508 இருக்குல்ல, 254 508 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சி ப்ளஸ் இந்த 4 ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுங்களா? எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறீங்க, அந்த மீதி வேலையை ஆட் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல்சிஎம் என்ன வேலைன்னு பார்க்கலாமா, 2 போடுங்க, 1 2 2 2 4 7 2 14. இதை 2 போட்டால் 2 2 4 3 3 5 4. சரி ஓகே, இதை மறுபடி 3 போட்டு பாருங்கள், 4 3 12, சரி 3 போட முடியாதா? அப்போ டைரெக்டாக 127 போடலாம், பாருங்கள் பார்த்தாலே தெரியுது, 127. 127 போட்டால் ஒரு தடவை, இது 2 பாருங்கப்பா. ஐ திங்க் இந்த சம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த ரிப்பீட் ஆகுது இந்த சம்மு, கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 508 2 போட்டால் என்னது நமக்கு, 127. இது வந்து 254.
ஓகே, இதை டைரெக்டாக 127 போடுங்க. ஒரு 127, 127, 2 127, 254, ரெண்டால் போட்டால் 1 1. அப்போ பாருங்கள், 2 × 127 × 2, அப்போ 2 2 4, 4 × 127 நமக்கு என்ன வரும், 508. அப்போ 508 என்ன பண்ணணும், நம்ம மீதி வேல்யூவோட நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 508 + 4, 512. ஆன்சர் 512. புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி சம்மு 2 நம்பர் கொடுத்துட்டு அது எண்களை வகுக்கும்போது மீதி 4 தரும் மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம எல்சிஎம் ப்ளஸ் எல்சிஎம் ப்ளஸ் மீதி வேல்யூ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் ஃபார்முலா, எல்சிஎம் ப்ளஸ் மீதி வேல்யூ. கண்டுபிடிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும், மீதி வேல்யூவோட ஆட் பண்ணால் நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுங்களா? இதே வந்து சம்டைம்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த சம்மே வந்து 254 508, இது வந்து பார்த்தோன்னா ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதியாக 4 தரும் மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 4 இருக்குது பார்த்திங்களா, இதோட என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிவிட்டு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், இதோட மைனஸ் பண்ணால் 250, இதிலேருந்து 4 மைனஸ் பண்ணால் 504. அப்போ 250 504, இதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. டைரெக்டாக ஹச்சிசிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன பண்ணணும், 4 ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு வர வேல்யூ ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட எதுவுமே கூட்டக்கூடாது, ஹச்சிசிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு, அது ஆன்சர். அது மிகச்சிறிய எண்ணுங்கும் போது நம்ம டைரெக்டாக இதை கண்டுபிடிச்சி 4 என்ன பண்ணுறோம், நம்ம ஆட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இங்கே ஆட் பண்ணுறோம், இங்கே வந்து முன்னாடி கழிச்சிட்டு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறோம், இங்கே எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணுறோம், இங்கே கழிச்சிட்டு என்ன பண்ணுறோம், ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். புரிஞ்சுங்களா? ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சுங்க, சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பார்ட் வந்து முடியுது. ஸோ 82வது வீடியோ பதிவில் ஃபர்ஸ்ட் சம், ஓகே, நீங்கள் புது கான்செப்டில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? பெருக்கு தொடர்ச்சியில் 2வது, இதுவும் புது கான்செப்டில் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. 2வது சம்மு, 3வது சம்மு உங்களுக்கு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. 4th சம் உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும், ஏன்னா அந்த மாடல் நம்ம வந்து பார்த்துருக்கோம். 5th சம் புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பாட்டு முடியுது. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இது கிஷோர் பகட் வந்து கோகிருஷ்ணன். தேங்க்யூ.